கோவை பிராணா யோகா மையம் சார்பாக நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை சரவணப்பட்டி, சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் அக்டோபர் மாதம் ஸ்ரீலங்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தேர்வு போட்டி சித்தாபுதூர் பிராணா யோகா மையத்தில் நடைபெற்றது. கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தேர்வில் போட்டியாளர்கள் ஹலாசனம், மச்சாசனம், சுப்த வஜ்ராசனம், சிரசாசனம், சக்ராசனம், திரிகோண ஆசனம், பத்மாசனம், உஸ்ராசனம், தனுராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்கள் செய்து அசத்தினர். இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார். வணக்கம், ஜெயலட்சுமி பேசுறேங்க. கோவை பிராணா யோகா சென்டர் நிறுவனர் மோகன்ராஜ் சார் மற்றும் ஜெயலட்சுமி, கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக பிரம்மாண்டமாக இந்த யோகா மையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய சாம்பியன்ஷிப் போட்டிகள் இங்கே நடத்திட்டுருக்குறோம். இன்றைக்கி ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹாலிடேஸ் அக்டோபரில் பார்த்தா ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸை. லாஸ்ட் இயர் துபாய், தாய்லாந்து, மலேசியா, அந்தமான் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் போய் யோகாவை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸும் நடத்தி அங்கே கலந்து கொண்டு ப்ளஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளும் நடத்தி சிறப்பாக வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு பிரத்யேகமாக இந்த போட்டி தேர்வு நடைபெற்றது. நிறைய மாணவ மாணவியர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. யோகாவை உலகெங்கிலும் கொண்டு செல்வது எங்கள் தலையாய நோக்கம். அதற்காக நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்சஸ் இங்கே நடத்திட்டுருக்குறோம். இது போல் போட்டிகள் நடத்தும் போது என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, ஆரோக்கியமான போட்டிகள். இதை ஒரு யோக பயிற்சியை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் தயாராகிறாங்கனாலே தே ஆர் பிகமிங் ஃபிட். உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியம் கூடிட்டே இருக்குது. ஆரோக்கியமான இளைய சமுதாயம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த கலை ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. நல்ல தொடர்ந்து எல்லாரும் யோகா பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.